வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொய்சாவோட ப்ரெக்னன்சி ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மொய்சாவோட ப்ரெக்னன்சி ஜேர்னி நான் போடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் இதுக்காக வீடியோ எடுக்கவே இல்லை, சும்மா அப்பப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு அடல்ட்டு கேட்டுக்கு வந்து ஹீட் வந்துச்சு அப்படின்னா அது இது மாதிரி தான் பண்ணும். நம்ம தரையில் படுத்து ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் ஆகும். இப்படி ஆச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஹீட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேட் வந்து வந்திருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இவ தான் அங்கே போயிருந்தா நல்லா அழுவையை போட்டு அங்கே எல்லாரையும் போட்டு அடித்து புரண்டி அதுக்கப்புறம் சரி சரி வரலன்னு சொல்லிட்டு இங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனால் அந்த மேல் கேட் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருந்துச்சு. ஆனால் மொய்சா வந்து ரொம்ப பார்த்து அதை பார்த்து பயந்துட்டு இருந்தா, ஏன்னா வந்து அவள் பிறந்து வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பார்க்காம இருந்தா இது ஃப்ரெண்டாகிறதுக்கே ஒரு 2 days கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது போனதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருந்துச்சு. மொய்சாக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபென்சஸ்னா அதை தான் வாங்கி அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம். வாங்குற அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கூண்டில் வந்து ஃபென்சஸ்க்கு பதிலாக ஒரு பொம்மையை போட்டு சும்மா வந்து விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம் அவகிட்ட. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொய்சாக்காகவே 2 fences வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம். வச்சதுக்கப்புறமா அவளை கொண்டு வந்து விட்டோம். அவளோட ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மொய்சாக்கு ஃபின்சஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அங்கே பாட்டி வீட்டுக்கு போயிருந்தப்ப அங்கே ஃபின்சஸ் இருந்துச்சு. அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆசை. அந்த இடத்த விட்டு நவுறவே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டுக்கு 2 fences வாங்கினது அவளுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக வெயிர் நல்லா பெருசாக ஆரம்பிச்சிச்சு. நல்லா விளையாட்டெல்லாம் குறைஞ்சி எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பா. சாப்பிட்டுட்டு தூங்குவா, சாப்பிட்டுட்டு தூங்குவா. முன்னாடிலாம் வந்து விளையாண்ட கட்டி தான் எப்போ பார்த்தாலும். கொஞ்சம் வெயிர் பெருசாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவள் நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தா விளையாடுறது எல்லாமே குறைஞ்சிருச்சு. இவளை வந்து மேலேருந்து குதிக்க கூடாது, ஹைட்லேருந்து குதிக்க கூடாது. அதுக்கப்புறமா வந்து நிறைய இந்த மாதிரிலாம் பார்த்துக்க சொன்னாங்க. என்னால் முடிஞ்ச அளவு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயிற்றில் இருக்கிற குட்டியெல்லாம் உதைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்டில் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீக்கில் என்ன பண்ணும், இந்த வீக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். கரெக்டாக வந்து ஒரு நாள் நாங்கள் வந்து வெட்டிங் பேக்கிங் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது இது எல்லாமே. ஸோ வந்து வெட்டிங் பேக்கிங் நடந்துட்டு இருக்கும் போது படுத்திருந்தா டக்குன்னு அவளை பார்க்கும் போது வெயிலில் ஏதோ அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு. செம்ம ஹாப்பி ஆகிட்டோம் நானும் என் தங்கச்சி, அதை பார்த்துட்டே உட்காந்துருந்தோம். ஸோ இவளோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். அவளோட இன்ஸ்டா ஐடி வந்து கீழே இருக்கு. மொய்சாக்குன்னு தனியாக இன்ஸ்டா ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போயிட்டே இருப்பா, அதுக்கப்புறம் டபக்குன்னு படுத்து தூங்குவா. அது மாதிரி தான் இப்போ தூங்கிட்டு இருக்கா. கிச்சனுக்கு போகிற வழியில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இன்னொன்று ஒன்று சொல்ல போனால் பல்லி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து வரவே விட மாட்டா வீட்டுக்குள்ளே. இவளுக்கு இன்னொன்று இந்த விஷயம், இந்த வீடியோ எதுக்காக நான் போட்டிருக்கோம்னா, அவளுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒன்று இருக்க பாருங்களா, அது வந்து நான் தவக்கலை. ஸோ அதை கூட அவள் பார்க்காம அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக தூங்குறா. அவளை அப்படியே தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு எப்படா அவள் உடம்புல உதைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். அவளுக்கு வந்து நாங்கள் 2 குட்டி தான் போடும் அப்படிங்கிறது எங்களோட மைண்ட் செட்டு. ஸோ ஐலா, அதுக்கப்புறம் வந்து முலான், அதுக்கப்புறம் வந்து மீசா, இது மூணுமே நாங்கள் பேர் வச்சுருந்தோம். இந்த 2 குட்டி தான் ஆனால் போடுவா அப்படின்னு யோசிச்சிருந்தோம். அவகிட்ட உட்காந்துட்டு நாங்கள் ஐலா மூலான்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கோம். பேச பேச வந்து அது எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் உதைக்கும் நல்லா. மீசா குட்டி, ஐலா குட்டி, வேகமா
இது வந்து குட்டி போகிறதுக்கு மொதல் நாள் நைட்டு அப்போவே வந்து அவளுக்கு வலி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சேடாகிட்டா அப்படியே உட்காந்து படுத்தே இருந்தால் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா குட்டி போகிற அன்னைக்கு காலையில் அந்த டயத்தில் நான் வந்து பிஸ்கெட் ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவள் தான் சாப்பிட்டாலே கிட்ட வருவாள், ஆனால் நான் கொடுக்குறேன் அப்போ கூட அவள் திரும்பியே பார்க்கல, ஆனால் சாப்பிட மாட்டாள் கூட திரும்பியே பார்க்க ரொம்ப சேடாக இருந்தால் எதுக்கு கோச்சிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடியோ இப்போ போட்டுருக்கேன் பாருங்க. என்னடி செய்யுது அழகு, அதே மாதிரி கேட்டு குட்டி போகிறதுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா குட்டி போகிறதுக்கு இடம் அதுவாகவே தேடி ஒரு இடம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தேன். அதே மாதிரி இவளும் ஒரு இடம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா, அந்த இடத்துக்கு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளே போக ஆரம்பித்தா. அந்த வீடியோவும் பாருங்கள் வரும். வெல்ட்ட கல்ட்ரு என்கிட்ட கொஞ்சம் தெரியும் அப்படின்னு எந்த பாரு சஃப்ரின் எங்க பாரு ஏய் தம்பி மாதிரி செய்யறா நீ உடை எந்திரியா விட்டு இங்க பாரு. அந்த நேரத்தில் அவள் ரொம்ப பயப்பட்டா அப்படின்னே சொல்லலாம். எங்கள் கூடவே நின்று சுற்றி சுற்றி நின்றுட்டு இருந்தா, இன்னொன்று சொல்ல போனால் எங்களை வந்து அந்த ரூமுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. என்னடி தங்கம் சும்மா இருக்கேன் வெளியே போட்டு சஃப்ரிங் தங்குண்டி என் அழகு தங்கம் என் பூஸ் குண்டு என்ன செய்தி அழகுக்கு கொஞ்ச நேரம் வெளியில படுத்திருந்தா அவளுக்கு பயம் ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் என் கையெல்லாம் பிடிச்சிருந்தா. அந்த வீடியோ கிளிப்பும் போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவள் வந்து அவளுடைய பிளேஸ்க்கு வந்து தேடி போக ஆரம்பிச்சா. இந்த இடத்துல வந்து வெட்டிங் பேக்கிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் தாண்டி கரெக்டாக அவள் எங்கே இடம் பார்த்து வச்சிருந்தாலோ அந்த இடத்துக்கு போயிட்டா. பட் ஆனால் வந்து நாங்கள் அங்கே கிளீன்லாம் பண்ணல, கிளீன் பண்ணாமலே இருந்துச்சு. சரின்னு அவளை திருப்பி தூக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சிலிண்டர்லாம் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கிளீன் பண்ணி கீழே வந்து துணியெலாம் போட்டு வச்சோம். அப்போ தான் கொஞ்சம் அவளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. தங்கம் எடுத்துக்கு வா, துணிலாம் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறமா அவளே அங்கே போய் உட்காந்துட்டா. கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 11 இருக்கும். குட்டி போட ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான். நானும் என் சிஸ்டரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் வந்து லூஸ் மாதிரி கத்திகிட்டு இருப்போம். அதனால் பாதி வீடியோ வந்து கட் பண்ணி போட்டேன். எனக்கே கேட்க ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். கிளிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது மட்டும்தான் போட்டிருக்கேன் பாருங்கள். காலை வச்சு மறைச்சிருக்காடி சிரி, இன்னொரு காலை வச்சு ரெண்டு காலுக்கு நடுப்புற வச்சுக்கிட்டா. ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஃபீமேல் கிட்டன் தான் வந்துச்சு. நான்
நாங்கள் வந்து ரொம்ப யோசிச்சது என்னென்னா கிட்டன் வந்து சேல் பண்ணிடலாம், பட் ஆனால் வந்து எத்தனை கிட்டன்னு தெரியல, ஒரே ஒரு ஒயிட் கிட்டன் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேருமே மைண்ட் செட்டில் வச்சுருந்தோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரொம்ப ஒயிட் வந்தோடனே ரொம்ப செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே. அது ஃபீமேல் ஒயிட் கலர் கிட்டன் வந்துச்சு. தண்ணிலாம் வந்துருக்குடி, ஐயோ நசுக்கிறேன், மண்டே வரே மண்டே வருதுன்னு அவளுக்கு. என் தங்கம் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் செகண்ட் ஒரு குட்டி வந்துச்சு. அந்த குட்டியுமே வந்து ஃபுல் ஒயிட்டு தான், ஃபுல் ஒயிட்டில் வந்து அது மேல் கிட்டன் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல், அதுக்கப்புறமா மேல் கிட்டன் வந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்த குட்டி, நான் கையில் எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுத்தேன், இப்படி தான் இருந்துச்சு. இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாவில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொய்சாவோட ஐடியா வந்து கீழே போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து இது தொடர்ந்து உங்களுக்கு வரும், ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.